நாடாளுமன்றத்தை வழிநடத்துவது யார்? நீங்களா மகிந்தானந்தவா? என்னை அமரச் சொல்கின்றார். என்னை தடுக்கவும் உரையை நிறுத்தவும் முயற்சிப்பது நீங்களா அல்லது மகிந்தானந்தவா? இதற்கு எனக்கு பதில் வேண்டும். உங்களுடைய இந்த பிரச்சனை தான் நாடாளுமன்றத்தில் பிரச்சனையாகவே உள்ளது. கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டுமே. மகிந்தானந்த, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னை பற்றியும் கட்சி பற்றியும் என்ன வேண்டுமோ தெரிவிக்க முடியும். உள்ளது என பொய்யாக கோப்புகளை குலுக்க வேண்டாம். நான் வேண்டுமென்றால் உங்களை பற்றி தெரிவிக்கின்றேன். நான் சபையில் அல்ல, வெளியில் நிறையவே தெரிவித்திருக்கின்றேன். நினைப்பதை எல்லாம் தெரிவிக்கின்ற பொறுப்பற்ற இந்த அமைச்சர் வெட்கப்பட வேண்டும். இதன்போது பதிலளித்த அமைச்சர் மகிந்தானந்த, அன்று குமார திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்தபோது மறைக்கப்பட்ட ரகசியத்தை தன்னால் வெளியிட முடியும் என குறிப்பிட்டார். எனக்கு கூற விருப்பமில்லை. விவசாய அமைச்சின் மலசல கூடத்தில் கிடைத்தவை தொடர்பில் என்னால் தெரிவிக்க முடியும். நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. எவ்வாறெனினும் இதற்கு பதிலளித்த அன்றுகுமார திசாநாயக்க முடிந்தால் ஒரு நிமிடமாவது நிலைக்கக்கூடிய பொய்யான தகவலை வெளியிடுமாறும் வினாடிக்கு வினாடி மாறும் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார்.